Welcome to Habi's DIY. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சாஃப்டான பிங்க் சாரீக்கு நானே எப்படி பிளவுஸ் டிசைன் பண்ண அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா இது மாதிரி நிறைய டிஐஒய் ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த சாரியோட பிளவுஸ் இது தான். பிளைனாக சிம்பிள் நெக் டிசைன் கொடுத்துருக்கு. ஸ்லீவ்ஸ் எல்போ ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கு. ஸ்லீவில் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கு. டெய்லர் கிட்ட கொடுத்து தைச்சதுனால பிளவுஸ் துணி என்கிட்ட மீதம் எதுவும் கிடையாது. அதனால் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு சாரியோட உள் பக்கத்துலேருந்து ஒரு 5 இன்ச் அகலத்துக்கு துணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரியிலேருந்து கட் பண்ண துணியிலேருந்து பாதி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1.5 இன்ச்சஸ் அகலத்துக்கு துணியை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுவ கம்மியாக நம்ம ஸ்டிச் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின்னு யூஸ் பண்ணி இன்சைட் அவுட் திருப்பி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பைப்பிங் ரெடி ஆகிடும். என்கிட்ட இருந்த துணியிலேருந்து 3 பைப்பிங் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி தின்னாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த நெக்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பேப்பரை பிளவுஸோட உள் பக்கம் வச்சுட்டு அதை அவுட்லைன் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கிராஸ் லைன்ஸ் அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைட்லேயும் 2 குட்டி லைன் போட்டுக்கிறேன். இந்த பிளவுஸ் டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதை வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதை டீப் நெக்கில் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 கிராஸ் லைன்ஸ் வந்திருக்கும் ஒரே பக்கத்தில். பேப்பரில் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுருக்க இந்த ஷார்ட் லைன்ஸ் மேலே முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்க பைப்பிங்காக தைக்க போகிறேன். இந்த லைன்ஸ்க்கு இடையில நிறைய கேப் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்படி தைச்சதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் மேலேயே திரும்ப அந்த கிராஸ் லைன் ஃபாலோ பண்ணி இன்னொரு பைப்பிங்கை வச்சு தைக்க போகிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் தைச்சு எடுக்கணும். ஸோ பேப்பரில் தைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பீஸை நம்ம பிளவுஸோட நெக்கில் ஜாயின் பண்ணி தையல் போடணும். இதுக்கப்புறம் இந்த பேப்பர் தேவையில்லை. ஸோ பேப்பரை மெதுவாக பிச்சு எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பைப்பிங்கை 2 இன்ச் லென்த்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் 2 பீஸ் இப்படி கிராஸாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸை பிளவுஸில் பைப்பிங்கில் சென்டரில் வச்சுட்டு அதோட எட்ஜஸை பேக் சைட் க்ளோஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேன். அது தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதோட சென்டரில் ஒரு கோல்டு பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா? இதே மாதிரியே மற்ற ஜாயின்ட்ஸ்லையுமே தைச்சு எடுக்க போகிறேன். எல்லா ஜாயின்ஸும் தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ பிளவுஸோட நெக்லைனில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். சாரிலேருந்து கட் பண்ண இன்னொரு பாதியை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயர் பீஸோட ஒரு கார்னரில் இப்போ நான் பண்ணுற மாதிரி விரல் வச்சு நம்ம உள்ளே திருப்பி விடும் போது இந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஃப்ளவர் பெட்டல் மாதிரி ஷேப்பில் இருக்கு இல்லையா? அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன்னா அது அசையாமல் ஒரு பக்கமாக இருக்கும். இது மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீசஸ் எல்லாத்தையும் நெக்கோட உள்பக்க லைனில் தச்சு எடுக்க போகிறேன்.
ப்ளவுஸோட நெக் லைனில் கால் இன்ச் கீழ்ப்பக்கமாக இறக்கி இப்போ நான் அலைன்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு என்கிட்ட இருக்க பீசஸ்லாம் அலைன் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரியே இந்த பீசஸை ப்ளவுஸோட நெக் லைனில் ஜாயின் பண்ணி தச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம கோல்டு கலர் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதோட எட்ஜஸை மறைக்கிறதுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பைப்பிங்கில் மீதி இருந்தது, அதை வச்சு தைக்க போகிறேன். இந்த இடத்துல இதுக்கு பதிலாக கோல்டன் கலர் லேஸ் யூஸ் பண்ணலாம், அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த டிசைன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இதுக்கு மேலே கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு தைக்க போகிறேன். கோல்டன் கலர் பீட்ஸை அந்த பெட்டல் ஷேப்புக்குள்ளேயும் அதுக்கு நடுவில் இருக்க கேப்லேயும் வச்சுருக்கேன். அதே மாதிரி பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ண இடத்துலையும் அங்கங்கே கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன். இது ஸ்லீவ்ஸில் இருக்க பார்டரோட நல்லா மேட்ச் ஆகுது. அந்த பார்டர்லேயுமே வந்து அங்கங்கே கோல்டன் கலர் டாட் இருக்குது, ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். நம்ம கண்டினியூஸாக அந்த பீட்ஸை கொண்டுட்டு போனாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சாரிலேருந்து எடுத்த துணியில் இந்த சிம்பிளான க்யூட்டான ப்ளவுஸ் டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.